ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் பிரபா ஃப்ரம் எக்ஸியூபிள் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் நாங்கள் குழந்தைங்களுக்கான ஒரு உணவு இந்த குழந்தைங்களுக்கான உணவில் கஞ்சி முதல் இடத்த வகிக்குங்க அந்த கஞ்சி நம்ம இன்ஸ்டண்ட்டாக எப்படி கஞ்சி பவுடர் ப்ரிப்பேர் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த இன்ஸ்டன்ட் கஞ்சி பவுடர் வச்சு நம்ம எப்படி கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிற முறையும் நம்ம பார்க்க போகிறோங்க இது வந்துங்க எல்லா வகையான சத்தும் நிறைந்த ஒரு கஞ்சி ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா ப்ரோட்டீன்ஸ் வைட்டமின்ஸ் தென் மினரல்ஸ் எல்லாமே நிறைஞ்ச ஒரு கஞ்சி அதுவும் இல்லாமல் நம்ம எங்கே ஊருக்கு போகிறோமோ அங்கே ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சுடு தண்ணி வைக்கக்கூடிய அளவு இருந்த வசதி இருந்தாவே போதுங்க நம்ம இந்த கஞ்சி வச்சிடலாம் இது வந்து நான் எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்னாங்க நான் சென்னையில் இருக்கிறப்போ ஒரு ஆண்டி பக்கத்து வீட்டு ஆண்டி அவங்க இருந்து வந்தவங்க அவங்க வந்து ஆந்திராவில் ஒரு வயசுக்கு மேலே இந்த கஞ்சி தான் கொடுப்பாங்களாங்க மோஸ்ட்லி இந்த கஞ்சி கொடுப்பாங்களாம் ஸோ அவங்க வந்து என் பையன் குழந்தைங்கிறதுனால அது எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் எப்படின்னாங்க இந்த கொ இந்த கஞ்சியில் பார்த்தோம்னா எல்லா வகையான சத்து ஒன்று இருக்குது இன்னொன்று நல்ல பசி கட்டுதுங்க பசி கட்டுது அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு பார்த்து கொடுக்க வேண்டிய கடமை நம்பளுதுங்க நாம் தான் பார்த்து கொடுக்கணும் இது நல்லது கெட்டது எது அப்படிங்கிறத நாம் தான் சொல்லணும் நாம் எவ்வளோ எவ்வளோ சொல்கிறோமோ அப்போ தாங்க அவங்க குழந்தைங்களுக்கு அவங்க சொல்லி கொடுப்பாங்க ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குங்க ஸோ இப்போது அந்த கஞ்சை செய்கிறதுக்கு என்ன முறைங்கிறது பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட்டுங்க ஒரு பேன் வச்சுக்கோங்க அடுப்பில் நல்லா காயிட்டும் காஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு இரநூறு கிராம் அரிசிங்க இப்போ நான் காமிச்ச டம்ளர் வந்து ஒரு இரநூறு கிராம் பிடிக்கக்கூடியது ஸோ அந்த இரநூறு கிராம் அரிசி நான் எடுத்துக்கிறேன் இந்த அரிசியில் பார்த்தோம் அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது எல்லாத்துக்கும் தெரியும் இந்த கார்போஹைட்ரேட்ஸ் எதுக்காக உதவுது அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ குழந்தைங்க வெயிட்டு குறைவாக இருக்காங்க அப்படின்னா அந்த வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த அரிசி சாப்பாடு உதவுங்க நல்லா வறுத்துக்கணுங்க நம்ம எவ்வளோ எவ்வளோ வறுக்கிறோமோ நம்ம வெளியே வச்சுக்கலாம் இந்த பவுடரும் பூச்சி பிடிக்காதுங்க ரெஃப்ரிஜிரேட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஸோ இப்போ நம்ம இது கூடவே நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூனும் ஒரு மிளகு கால் டீஸ்பூனுங்க ஆட் பண்ண போகிறோம் எல்லாத்துக்கும் தெரியும் ஜீரகம் வந்து ஜீரண சக்தியை அதிகம் பண்ணால் ஏன்னா இங்கே பருப்புலாம் ஆட் பண்ணுறதுனால அதை அதிக பண்ணுங்க ஜீரத்தை ஜீரணத்தை அதிகம் பண்ணும் மிளகு பார்த்தோன்னா சளி பிடிக்காமல் இருக்குது குழந்தைங்களுக்கு ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் போட்டுட்டுங்க நல்லா வறுத்துக்கணும் ஒரு அரை பதம் அரிசி வறுத்த பிறகு தாங்க இந்த ஜீரகம் மிளகு போடணும் இல்லைன்னா கரிஞ்சு போயிடும் அதே மாதிரி அரிசியை ரொம்ப கரியவும் விட்டுறக்கூடாதுங்க ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வந்த பிறகு எடுத்துக்கலாம் இது வந்து அறவைக்காட்டு அரிசிங்கிறதுனால ரொம்ப பொரியலைங்க அதுவே நம்ம புழுங்கு அரிசி எடுக்கிறோம் அப்படின்னா நல்லா பொரியுங்க அந்த பதத்தில் நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து அறவைக்காட்டு அரிசிங்கிறதுனால எந்த பதத்தில் நான் எடுக்கணுங்கிறத காமிக்கிறேன் நல்லா வறுத்துக்கோங்க இப்போது நம்ம அரிசியை நல்லா வறுத்தாச்சுங்க வறுத்துட்டு இந்த பதத்தில் தாங்க நம்ம எடுக்கணும் ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக மாறி இருக்குதுங்களா அந்த பதத்தில் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் நாங்கள் இது ஒரு தட்டில் ஆறுறதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் தட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நம்ம எது இது வறுக்கிறோமோ அதை எல்லாமே ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கோங்க இப்போ ஒரு தட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இதுலேயே நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் நாங்கள் உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு பார்த்தோம் அப்படின்னா அது இரநூறு கிராம் அரிசி இரநூறு கிராம்னா இது நூறு கிராமுங்க உளுத்தம்பருப்பு போட்டுக்கணும் இதுவும் பார்த்தோம் அப்படின்னா குழந்தைங்களோட எலும்பு வளர்ச்சிக்கு அவ்வளோ நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய ஃபோலிக் ஆசிட் இருக்குதுங்க ஃபோலிக் ஆசிட் மெயினாக வந்து எதுக்காக ப்ரோட்டீன் உருவாகிறதுக்கான ஒரு பொருள் தான் ஃபோலிக் ஆசிட் அது நிறைய இதில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பெண் குழந்தைங்களுக்கு இது ரொம்ப நல்லதுங்க உளுத்தம் பருப்பு ஸோ அதனால் இதை நான் ஒரு நூறு கிராம் கலந்துருக்குறேன் அது கூடவே நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க இது கேஷ்யூ வந்து ஒரு அஞ்சாறு ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு பத்து பாதாம் இப்போ நான் சொல்கிற எல்லா அளவுங்க நான் இரநூறு கிராம் அரிசிக்கு அதே மாதிரி நீங்கள் அரிசி குவான்டிட்டி நீங்கள் அதிகம் பண்ணுறீங்க அப்படின்னா மற்ற எல்லா ப்ரொப்போர்ஷனையும் நீங்கள் மாற்றணும் அதிகம் பண்ணணும் இல்லை குறைக்கிறீங்க அப்படின்னா குறைச்சிக்கணும் ஸோ இப்போ நல்லா வறுத்துக்கலாங்க வறுத்துட்டு பாதாம்லாம் லைட்டாக அப்படி வெடிக்குங்க சின்னதாக அப்படியே வெடிப்பு வரும் அந்த பாதாம் மேலே ஸோ அந்த அதுதான் கரெக்டான டைமு உளுத்தம்பருப்பு வறுக்கிறதுக்கு நம்மளுக்கு எப்படிங்கிறது அந்த பதம் தெரியுங்க ஒரு மாதிரி லைட்டாக ப்ரௌன் ஆன பிறகு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதையும் நல்லா வறுத்துக்கலாங்க நட்ஸில் பார்த்தோன்னா அவ்வளோ ரிச் இன் வைட்டமின் ஈங்க வைட்டமின்ஸில் வைட்டமின்ஸ் இதில் அதிகம் மெயினாக பார்த்தோன்னா குழந்தைங்களோட தோல் தோல் பகுதி நல்ல குவாலிட்டியாக அமைகிறதுக்கு உதவுங்க அது மட்டும் இல்லாமல் நரம்பு வளர்ச்சிக்கு அவ்வளோ நல்லது நான் நிறைய ரெசிப்பியில் சொல்லியிருக்கிறேன் நட்ஸில் எது எதுல ஆட் பண்ணியிருக்கணும் அதில் எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கிறேன் நெக்ஸ்ட்டு என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க இதுலேயே நான் ஒரு இப்போ நான் எவ்வளோ பருப்பு ஆட் பண்ணணுங்க அதை விட கொஞ்சம் குறைவாக பச்சை பயிறு தோல் உள்ள பச்சை பயிறு ஆட் பண்ணிக்கிறேன் அது நூறு கிராம்னா நூறு கிராமுக்கு கொஞ்சம் குறைவாக பச்சை பயிறு ஆட் பண்ணிக்கிறேங்க தோல் உள்ளது தான் போடணும் தோல் இல்லாத அந்த மூங்காலெலாம் ஆட் பண்ணக்கூடாதுங்க பாசிப்பயிரை ஆட் பண்ணக்கூடாது தோல் உள்ளதே ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா வறுத்துக்கலாங்க பச்சைப்பயிரும் பார்த்தோம் அப்படின்னாங்க நல்ல புரோட்டீனு புரோட்டீன் நல்லா நம்ம உடம்பு வளர்ச்சிக்குங்க உதவுறது இங்கே பாருங்க இந்த க்ரீன் கலர்லேருந்து லைட்டாக ஒரு மாதிரி பழுப்பு கலராக ஆகுது இல்லைங்க இதுதான் வந்து கரெக்டான பதம் நம்ம எடுக்கிறதுக்கு பச்சை பயிர் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பு சூட்டை குறைக்கிறதுக்கும் உதவுங்க குளிர்ச்சியும் கூட ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாங்க இது கூடவே கொஞ்சமாக அதாவது ஒரு ஐம்பது கிராம் அளவுங்க ஐம்பது கிராம் அளவு கடலைப்பருப்பு நம்ம வடைக்கு யூஸ் பண்ணுவோம்லங்க மசால் வடைக்கு அந்த கடலைப்பருப்பு தென் துவரம் பருப்பு ஒரு ஐம்பது கிராம் இது ரெண்டையும் சேர்த்து இது ரெண்டும் குறைவாக ஆட் பண்ணிக்கணுங்க ஸோ அரிசி இரநூறு கிராம்னா உளுத்தம்பருப்பு ஒரு நூறு கிராம் நூறு கிராமுக்கு கொஞ்சம் குறைவு பச்சை பயிறு தென் ஐம்பது ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு துவரம் பருப்பு இதையும் நல்லா வறுத்துக்கணுங்க வறுக்கிறது பாருங்கள் இந்த தீயறத்துக்கு முந்தின ஸ்டேஜுங்க ஒரு மாதிரி நல்லாவே டார்க் ப்ரௌன் மாதிரி ஆயிடணுங்க பாருங்கள் இந்த காமிக்கிற தான் நல்லா வாசம் வருங்க பருப்பு வாசம் நல்லா வரும் ஸோ அந்த டைமில் தான் நம்ம எடுத்துக்கணும் இதுவும் இந்த பருப்பும் பார்த்தோம்னாங்க நம்ம ப்ரோட்டீன் அதிகம் இதில் ரொம்ப உடம்பு வளர்ச்சிக்கு அது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்களுக்கு காயங்கையும் ஆகுது அப்படின்னா அந்த காயம் சரியாகிறதுக்கு அது மேலே தோல் வளர்றதுக்கு இதுக்கெல்லாம் உதவுறது இந்த பருப்புங்க ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது எல்லாத்தையுமே நம்ம வறுத்துக்கிட்டாச்சு இப்போது நான் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டேங்க இது நம்ம எங்கேயாவது நம்ம இப்போ ஊருக்கு போகிறோன்னா நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க எஸ்பெஷலி எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இது இருந்தது அதனால தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அது மட்டும் இன்னொன்று என்னென்னா குழந்தைங்களுக்கு எல்லா வகையான சத்தும் கிடைச்ச ஒரு பேலன்ஸ்டு ரெசிபின்னு சொல்லலாங்க ஸோ அதனாலே இதை நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம் இப்போது இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம மிக்சர் ஜாரில் ஒரு குறை குறணுங்க ஒரு மாதிரி ரவ பதத்துக்கு நம்ம அரைச்சி வச்சுக்கணும் இதுதாங்க தாங்க நம்ம ஃபுல்லாக வருத்தது பார்க்கவே அழகாக இருக்குல்லைங்க அப்படியே ஒரு பச்சை வெள்ளை இந்த ப்ரௌன் இதெல்லாம் கலந்த மாதிரி ஸோ பாருங்க இது மாதிரி தான் ரவை மாதிரி இப்படி அரைச்சிக்கணுங்க ரவ மாதிரி அரைச்சிட்டு ரொம்ப ஃபைனாக அரைச்சிங்கனால குழ குளம்னு இருக்குங்க ஸோ இப்போ நம்ம கஞ்சி வைக்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம் நான் இப்போது இதில் நான் எவ்வளோ எடுத்துருக்கிறேன்னாங்க மாவு வந்து ஒரு நாலு டீஸ்பூனுங்க நாலு டீஸ்பூன் அதாவது ஆவரேஜ் சைஸு டீஸ்பூன் தான் பாருங்க இந்த காமிக்கிற டீஸ்பூனில் நாலு டீஸ்பூன் மாவு அதுக்கு நான் இதில் ஒரு ஆறுநூறு எம்எல் தண்ணி ஊற்றிருக்கேங்க மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன் ஆறுநூறு எம்எல் நாலு ஸ்பூனுக்கு ஆறுநூறு எம்எல் தண்ணி தேவைப்படுங்க இது நல்ல பருப்பு எல்லாம் வேகிறதுக்காக உதவும் இல்லை நீங்கள் சுடு தண்ணி வச்சுட்டு அது கூடயும் இந்த மாவை கலக்கலாம் அது கொஞ்சம் நீங்கள் கிண்டதுக்கு கஷ்டமாக இருக்கும் கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் பச்சை தண்ணியில் முதல்ல இந்த மாவை ஒரு நாலு டீஸ்பூன் போட்டு ஆறு நூறு எம்எல் தண்ணியை கலந்துக்கிட்டு நல்லா கிண்டி விடுங்க அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க அப்படியே வேக ஆரம்பித்த பிறகுங்க என்ன ஆகும் அப்படின்னா இது மாதிரி இப்படி தெரித்து தெரித்து வெளியே வருங்க ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பாத்திரம் கொஞ்சம் ஒயரம் அதிகமாகவும் தட்டை போட்டு மூடிக்கோங்க அப்போ தான் வெளியே தெரித்து வராது அப்பப்போ எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க ஸோ இது நீங்கள் வைக்கிறதுக்கு கொஞ்சம் உயரமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க தெரித்து வெளியே வராது பாருங்கள் நல்லா பாருங்கள் வெந்து நல்ல திக்காயிடுச்சு அந்த நாலு ஸ்பூனுக்கே பாருங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வந்துருக்குதுன்னு நல்லா கொதிக்கணுங்க கொதித்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாங்க நீங்கள் கையில் வச்சு நசுக்கி விட்டு பார்க்கணும் பருப்பெல்லாம் வெந்துக்கிச்சா அரிசி வெந்துக்குச்சா அப்படின்னு கையில் நசுக்கி விட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாங்க குழந்தைங்களுக்கு நெய் கலந்து கொடுக்கணும் பாருங்கள் ஃபைனலாக நீங்கள் இறக்க போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக எவ்வளோ தேவையோ நெய் அவ அதை நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் இறக்கிக்கலாம் அதே மாதிரி இது குழ குழந்தைங்க நல்லா வெளுக்குன்னு முடுங்கு முழுங்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க ஈஸியாக நீங்கள் ஃபீட் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு சும்மா நம்ம சாப்பாடுலான்னா மென்று மென்று துப்புங்க ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் உங்களுக்கு ஊட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதுங்களுக்கு முழுங்குறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க ஸோ இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் எப்படின்னா எல்லா சத்தும் நிறைஞ்சிருக்கனால நம்மளுக்கும் திருப்தியாக இருக்குங்க குழந்தைங்களுக்கு நல்லது கொடுக்குறோம் அப்படின்னு நல்ல திருப்தியாக இருக்குங்க இந்த நெய்யை போட்டுட்டுங்க கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டி விடணும் அந்த நெய்யெலாம் வந்து அந்த பருப்பில் அரிசியில் கலந்து அந்த வாசம் இருக்கிற மாதிரி அப்போ தான் அந்த நெய் இருந்தால் குழந்தைங்க நல்லா சாப்பிடுங்க பாருங்கள் நம்மளுக்கு இப்போது சத்து மாவும் ரெடி ஆயிடுச்சு சத்து மாவு கஞ்சும் ரெடி ஆயிடுச்சுங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புறேங்க இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி நான் நிறைய நல்ல ரெசிபிஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேங்க ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் தேங்க் யூ